ரீசெண்டாக நாங்கள் வந்து படகோட்டி அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டு போயிருந்தோம். அங்கே போனப்போ தான் தெரிஞ்சது பக்கத்துலேயே ஒரு ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த ஃபிஷ் மார்க்கெட் போகணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி சண்டே அன்னைக்கு ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பி நாங்கள் அந்த மார்க்கெட்டுக்கு போனோம். ஆனால் 4 மணிக்குன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லியாக போயிட்டோம். ஏன்னா அப்போ தான் வந்து வண்டியில் கொண்டு வந்து ஃபிஷ்ஷெல்லாம் வந்து இறக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, கொஞ்சம் வெளியே போயிட்டு அதாவது டீ பண்ணு ஏதாவது சாப்பிட்டுட்டு வருவோம்னு சொல்லிட்டு அங்கே வெளியே போயிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் ஃபுல் ஃப்ளெஜில் இயங்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்சேலில் தான் வாங்குறாங்க. ரீட்டெயில் வாங்குறதுக்கும் ஆளுங்க வராங்க. ஏன்னா அந்த ஏர்லி மார்னிங்கில் ரீட்டெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு மீன் வாங்கினாலும் சரி, 1/2 கிலோ வாங்கினாலும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் ப்ரைஸ் கிடையாது, உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. இன்னும் கூட நீங்கள் நிறைய வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் அடிச்சு வேறு பேசி வாங்கலாம். நாங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிஷஸ் பார்க்கணும் தான் அங்கே போயிருந்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவில் தான் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிஷஸ் இருந்தது. நிறைய வஞ்சரம் தான் வச்சிருந்தாங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வந்து வஞ்சரம் வந்து அங்கே நிறைய வச்சிருக்காங்க. ஸோ வஞ்சரம் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சினா இந்த மார்க்கெட் விசிட் பண்ணலாம். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க. திஸ் இஸ் மிட்வெல்ப் அடுத்த கிட்டத்தை கிட. பை கைஸ், பாய்.